வச்சிருக்கிறது அப்படின்னு பாருங்க. இந்த பாலை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சீம் பால். தேவையான அளவு கரும்பு சர்க்கரை போட்டு பார்த்துக்கலாம். இப்படி அடுப்பில் வச்சிருவேன். பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி சீப்பம் பால் காய்ச்ச போகிறோம் பாருங்க. இது வந்து இன்றைக்கி ரெண்டாவது நாளுத்து பால். நேற்று ஃபஸ்ட் நாள் பால் வந்து நாங்கள் வீடியோ எடுக்காமையே ஊற்றி கொட்டிட்டோம். இது வந்து இது ரெண்டாவது நாளுத்து பால். எப்படி சீப்பம் பால் காய்ச்சிருது அப்படின்னு பாருங்க. இந்த பாலை வந்து இப்படி ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வந்து சர்க்கரை போட்டு குக்கரில் அப்படியே வச்சுருவாங்க. அது அப்படி வச்சிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஸ்மெல் அடிக்கும். அது குழந்தைங்க அவ்வளோக்கா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்படியே கூட ஊற்றி நல்லா காய்ச்சி மேலே வந்து திரிஞ்சு தண்ணி மாதிரி வரும். அந்த தண்ணியை வந்து வடிகட்டி குடிச்சிக்கலாம். குடிச்சிட்டு இந்த பாலை வந்து இப்படியே நல்லா காய்ச்சணும். நான் உங்களுக்கு காய்ச்சிக்கிட்டு காட்டுறேன். அதுவும் இல்லாமல் சீப்பம் பால் கிடைச்சா கண்டிப்பாக குழந்தைகளுக்கு கொடுங்க. குழந்தைகளுக்கு வந்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி. உங்கள் குழந்தைகளுக்கு எந்த ஒரு காய்ச்சல் எந்த ஒரு நோய் நொடியுமே வராது. இது அவ்வளோ நல்ல அமிர்தமான பால். இது கிடைச்சா விட்டுறாதீங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் சீம்பால். இந்த வந்து தண்ணி வந்து இப்படி திரிஞ்சு போகிற மாதிரி வந்தோன்னா நம்ம இந்த தண்ணி வடிகட்டி இந்த தண்ணி நம்ம குடிச்சிக்கலாம். பால் மாதிரி தான் அந்த தண்ணி. இதை நம்ம குடிச்சிக்கலாம் இந்த தண்ணியை. பார்த்தீங்கன்னா எதுக்கு நான் வந்து இப்படி வடிகட்டுறேன் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா வடிகட்டாமல் நீங்கள் அப்படியே குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த பாலில் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அப்போ குழந்தைங்க வந்து நல்லா இல்லைன்னு சொல்லி திருப்பி கொடுத்துருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. இந்த பாலை கூட நீங்கள் இது பண்ணி குடிச்சிக்கலாம். இந்த தண்ணி கூட அதை பாருங்கள் குடிச்சிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம கரும்பு சர்க்கரை போட்டு கலர்னோம்னா சீம்பால் ரெடி ஆயிடும். இந்த பாலில் கொஞ்சம் எக்ஸஸான தண்ணி இருக்குது பாருங்க, தெரியுதா? இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆனோன்னா ஒரு பிளேட்டில் போட்டு கொட்டி சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக பால்கோவா விட சூப்பராக இருக்கும். நல்ல சத்து, இம்யூனிட்டி பவர், ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறவங்க இது கிடச்சதுன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. இது ரொம்ப நல்லது பாருங்கள். சூப்பராக இருக்குது. செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் நம்மளோட சீம்பால் கேக் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். பெல் பட்டன் அழுத்திடுங்க. பாய் பாய்.